சரும நோய்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ முறையா இன்னைக்கு நம்ம வயலூர் வைத்தியர் ஐயா வீட்டுல அவங்க ஒரு வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய இந்த மரத்துல இருக்கக்கூடிய மருத்துவத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. பார்த்து பயன்படுத்துனீங்கன்னா சருமத்துல உங்களுக்கு எந்த விதமான நோய் இருந்தாலும் சரி, சருமம் சார்ந்த நோய்களை தர்ம வினையினால தோள்களை பற்றியக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மிக எளிமையான முறையில தீர்வு தரக்கூடிய அற்புதமான புத்து மண்ணு இந்த மாமரத்துல இருக்கு. புத்து மண்ணு பொதுவாக பார்த்தீங்கன்னா புத்து வந்து தரைகளில் தான் கட்டும். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா மாமரத்தில் புத்து கட்டியிருக்கு. இந்த மாமர புத்து மண்ணை வந்து கத்தாழையோட சாறில் அரைச்சி சரும நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வெளிப்பூச்சி மட்டும் பூசிட்டு வந்தீங்கன்னா போதும், ஒரு மண்டலத்துக்குள்ள எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் சரும நோய் பாதிப்பில் இருந்தாலும் உடனடி தீர்வு மட்டும் இல்லை, நிரந்தர தீர்வு. அதுக்கப்புறம் சரும நோய் பாதிப்புலேருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். சரும நோயோட தொந்தரவு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரவே வராது. அது மாதிரி ஒரு ஜாலம் செய்யக்கூடிய மருந்து தான், மருந்துன்னு சொல்ல முடியாது, இது ஒரு பிரசாதம் மாதிரி கோயில்களில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நோய்கள்லேருந்து நீங்கள் முழுமையாக மீண்டு வர்றதுக்கு சமமானது தான் இந்த புத்து மண்ணு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலூர் ஐயா வந்து செதியுன்னு இருந்த சுவாமி, நம்ம வைத்தியர் வயலூர் வைத்தியர் இருக்கார் பாருங்க, அவர் வீட்டுக்கு அருகில் தான் இருக்குது. திருச்சியில் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஐயாவோட ஃபோன் நம்பர் போடுறேன், அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்க நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நேரில் வந்து எடுக்கணும்னா செவியன் வந்த சுவாமி கோயிலில் இந்த புத்து மண் இருக்குது. சரும நோய்களை உடனே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த புத்து மண்ணுக்கு இருக்குது. பார்த்து பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன்.